மக்கடு பிஜ் ரடேன்னு போனால் என்ன பார்க்கும் நான் எல்லாம் ஸ்பென் நோயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கடைசியில மல்டிவஸ் கேரக்டர் தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பட் அப்போதைக்கு ப்ளூரை பின் ரிலீஸ் ஆகல ஸோ இப்போதைக்கு ப்ளூரை பின் ரிலீஸ் ஆயிருக்கு ஏக்கச்சக்க நியூ கேரக்டரும் இருக்காங்க இதுக்குள்ள ஏன்னா இந்த படத்தில் இது இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம டீட்டெயில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருந்திருக்காங்க மார்வலும் சோனியும் இதையும் விட்டு வைக்கல இதுலையுமே நிறைய டீட்டெயில் வச்சிருந்தாங்க நிறைய கேரக்டர் முன்னாடியே காமிச்சிருந்தாங்க அதாவது மேலோட்டமாக பார்த்தாலே அவ்வளோ இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு ப்ளூரே பின் வந்து அதில் கண்டுபிடிச்சா அதை நான் கண்டுபிடிச்ச கேரக்டர் இந்த வீடியோவில் பார்ப்போம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் உங்களுக்கு வாங்கிட்டே கொடுக்கலாம் சோ இந்த கேரக்டர்னா ரியாலிட்டியை பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச ரியாலிட்டிக்கும் தெரியாத ரியாலிட்டிக்கும் நடுவுல ஸ்பெல் பயணிக்கும் இந்த ஸ்பெல் கூட மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வார்னிங் கொடுத்து தான் போயிருப்பாரு அப்படி இருந்தாலுமே எங்க போட்டிருப்பாங்க அந்த ஸ்பெல்லும் தப்பா போயிருக்கும் இது ரியாலிட்டிக்குள்ள இருந்து அப்படியே பிரேக் ஆகி வர மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த ரியாலிட்டியை உடையற மாதிரி காமிச்சிருக்காங்க கண்ணாடி தகுந்த மாதிரி இப்படிதான் காமிச்சிருப்பாங்க மத்த மத்த மல்டிவர் யூனிவர்ஸ்னா இந்த மாதிரி ரியாலிட்டி துண்டு கூட தான் காமிச்சிருப்பாங்க அதுமே கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் அந்த மாதிரி ரியாலிட்டி பிரேக் இருந்திருக்கும் அந்த இடத்துல அது வழியாவே நிறைய கேரக்டர் காமிச்சிருப்பாங்க சைடு ஆங்கிலையும் சரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிலையும் சரி நம்ம பார்க்க எடுத்தோம் அப்கோஸ் ரைனோ தான் ரைனோ தான் உள்ளே இருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கும் பக்கத்துல இருக்கிற மிஸ்டரியும் சொல்லியிருந்தோம் பட் கடைசியில பார்த்தா அது மைல்ஸ் மராஜா கூட இருக்கலாம் அவரோட தலை கொஞ்சம் பெருசா இருக்குல்ல அவரோட உடம்பு ரொம்ப சின்னதா இருக்கு தலை பெருசா இருக்கு மயில்ஸ் மாராஷோட பாடி லுக் இருக்கும் அதனால பட் அப்படியே பின்னாடி பார்த்தா எக்கச்சக்க

கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா அது பார்க்கறதுக்கு அப்படியே மேடம் போர்டு லுக்கில் தான் இருக்குது ஸோ மேடம் பேபுக்கு ஒரு படம் வரப்போது அவங்க தான் இப்போ அந்த ஸ்பைடர் வர்ஸுக்கு ஒரு டாக்டர் செஞ்சால் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ டாக்டர் செஞ்ச மாதிரி அவங்களும் மல்டிவர்ஸ்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான டீஸாக தான் இங்கே வச்சிருக்காங்க மேபி இதே டாக்டர் ஜான்சஸ் தான் அந்த படத்துலேயும் வர மாதிரி இருக்கலாம் இதே மேடம் பேப் ஸோ அப்படி வச்சா கூட தரமாக இருக்கும் தரமான செய்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஃபுல்லாக பார்த்தா நிறைய ஆக்டிவிஸோட வேரியன்ஸையும் கண்டுபிடிக்கலாம் நாலு டென்டிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பைடமனோட நாலு லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரியான கேரக்டர் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏற்கனவே சொன்னால அந்த மாதிரி மாதிரி பட் அவங்க கொஞ்சம் தூரமாக தான் வச்சிருக்காங்க மெயின் ஃபோக்கஸில் நம்ம முக்கியமான கேரக்டர் தான் வச்சிருக்காங்க மேடம் அப் அதுக்கப்புறம் கிரேவந்த ஹண்டர்னு அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வச்சிருக்காங்க ஸோ அப்படி நம்ம அடுத்து நாலு கை உடைய அந்த ஸ்பைடமான மான்ஸ்டர் ஸ்பைடமான கூட பார்க்க வாய்ப்புகள் இருக்கு பிளாக் கேட்டை கண்டிப்பாக பார்த்துருவோம் ஸ்கார்பியன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்துருவோம் ஏன்னா அவர் எம்சியூவில் தான் இருக்காரு பட் நாலு கை ஸ்பைடமான தெளிவாக காமிச்சிருக்காங்க தெளிவாக டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஃபியூச்சரில் நம்ம இந்த மான்ஸ்டர் ஸ்பைடமனாக பார்க்க போகிறோம் வேறு எப்படி பார்க்க போகிறோங்கிறதான் தெரியல மல்டிவர்ஸ் வழியாக தான் இருக்கணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ரெய்னோவையும் காமிச்சிருப்பாங்க ஆஃப் கோர்ஸ் ரைனோ நம்ம அமேசிங் ஸ்பைடமில் கூட பார்த்துருப்போம் அப்படின்னா அவர் எம்சியூக்குள்ளேயே வர போறாரு இல்லாட்டி அமேசிங் ஸ்பைடம் திரு இல்லை அதுலேயுமே ரிட்டன் கொடுக்கலாம் ஸோ அதுக்கான டீஸாக வச்சுருக்கலாம் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மைல்ஸ் மொரல்ஸ் இருக்காரு ஸோ மைல்ஸ் மொரல்ஸ் கண்டிப்பாக அடுத்த ஸ்பைடமன் படத்தில் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் தான் இருக்கு ஸோ அதுக்கான டீஸாக மைல்ஸ் மொரல்ஸ்க்கான ஒரு டீஸாக கூட அது இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் புது கேரக்டர் யாருமே இல்லையா

இருக்கும் ஸோ அது வழியாக ஸ்பைடர் எல்லாருமே அந்த இதுல கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்பைடர் பஸ் சோ அதே மாதிரி தான் இதுவும் பட் இது மல்டிவர்ஸ் இந்த படத்தை ஸ்பைடர் பஸ்ங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்க கூட மாட்டாங்க மல்டிவர்ஸ் சொல்லியே முடிச்சிருப்பாங்க பட் உண்மையிலேயே இந்த சீன் எல்லாத்துக்கும் காரணமே ஸ்பைடர் தான் வேலை அதாவது இந்த சீன் வச்சதுக்கு முக்கிய காரணமே ஸ்பைடர் டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் காமிக்ஸ் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்பைடர் மேன் அக்கறத அந்த மூவி பார்த்தவங்களுக்கும் தெரியும் எக்கச்ச கேரக்டர் இருக்காங்க ஸ்பைடர் மேன்லேயே ஸ்பைடர் மேனோட பிக் வருஷன் ஸ்பைடர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் இருக்காங்க

விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டோபி அண்ட் ஆண்ட்ரூ வரும்போது கூட அது ஒரு மல்டிவர்ஸ் தான் அதாவது நான் வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் மல்டிவர்ஸ் சொல்லியா தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸ்பைடவர்ஸும் அதே மாதிரி தான் பட் அதுல மொத்தமாவே ஸ்பைடவர்ஸ் சம்பந்தப்பட்ட அதாவது ஸ்பைடமன் சம்பந்தப்பட்ட கேரக்டர் மட்டும்தான் தான் இருப்பாங்க ஸோ இங்க பார்த்தா கூட ஸ்பைடமனுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்பைடமன் தெரிஞ்ச கேரக்டர் தான் இருப்பாங்க ஸோ அது வழியா ஸ்பைடவர்ஸ் டீஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி மல்டிவர்ஸ் ஒன்றி தான் சொல்லியிருந்தாங்க பட் ஸ்பைடவர்ஸ் கடைசியாக டீஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அடுத்து கண்டிப்பா ஸ்பைடமனோட ஃபியூச்சரா இருக்கும்போது ஸ்பைடவர்ஸ் தான் அதை டீஸ் பண்ணி தானே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அவரோட ஸ்பெல்ல போட ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த போர்ட்டல்லாம் மூற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதாவது அந்த மல்டிவர் ஸ்டோர் எல்லாமே கொடுத்து க்ளோஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கிளிஞ்ச ரியாலிட்டி எல்லாமே ஒன்று சேர மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன்னா ஆஃப் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மறக்க ஆரம்பிக்கிறது பீட்ட பக்கம் தான் ஸ்பெட்மன் அப்படிங்கிற ஒரு விஷயமே மறக்க ஆரம்பிக்கிறது அதாவது பீட்ட பக்கமே மறக்க ஆரம்பிக்கிது ஸோ அதனாலே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக போக இருப்பாங்க அந்த ரியாலிட்டி குவாலிட்டியான எல்லா இடமுமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் பட் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்னா இங்கே நடந்த சம்பவத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் மூணு ஸ்பெட்மனை பார்த்துருக்கலாம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்துக்கலாம் டாக்டர் செஞ்ச பார்த்துருக்கலாம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வந்ததுனால் ஞாபகம் இருக்கும்

மேடம் இருக்காங்களா அவங்களுக்கு தனி படம் இருக்கு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க இங்கே காமிச்சிட்டாங்க இதே மேடம் பேப் தான் இருக்காங்க அதாவது இவங்க தான் அவங்க அவங்க தான் இவங்கன்னு சொல்லிடலாம் பிரேமந்த் அந்த இருக்கும் தனி படம் வரப்போது சோ இவர்தான் தான் அவரு அவர் தான் இவரும் சொல்லிடலாம் சோ இந்த மாதிரி மல்டிவர் சொல்லியா ஒவ்வொரு கேரக்டருமே கனெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு மார்பேஸ் படம் கூட வருது சோ அந்த படத்துல கடைசியில அவரு இதே மாதிரி ஒரு ரியாலிட்டி கொலை எல்லாம் மாட்டிக்கிட்டு எம்சி கூட வர மாதிரி கூட காமிக்கலாம் ஆக மொத்தம் புதுசா ஒரு ஸ்பைடர் வர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க எப்படி போகுதுங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சீனிமே அந்த ஸ்பைடர் வர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டிஸ் தான் இப்போதான் டாக்டர் செஞ்சு மல்டிவர்ஸ் மேனஸ்ல சீகவாச டீஸ் பண்றதுக்காக நிறைய அவன் காமிக்கிறப்பாங்க மல்டிவர் வழிய நிறைய ஹல்க காமிக்க போறாங்க ஹெட்மென் ஆட்டோட ஹல்கா காமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காமிச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய டீசா இருக்கும் சீக்கவசுக்கு சூப்பராக இருக்குன்னா சீகவாஸ் எவ்வளவு பிரமாண்டமா இருக்கும் அப்படின்னு தோணும்ல சோ அதே மாதிரி தான் இதுவும் இங்கேயும் உள்ள கேரக்டர் காமிச்சிருக்காங்கன்னா வடவாஸ்ல எவ்வளவு கேரக்டர் காமிப்பாங்க அப்படிங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் மனசு தோணும் ஸோ அதுக்காக தான் ஏதாச்சிருக்காங்க ஸோ யார் யாருக்குன்னா இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கண்டிப்பா புடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் கேரக்டர் கண்டுபிடிச்சுங்களா மார்க்காம கிளம்புங்க நம்ம இன்னொரு வீடியோ எல்லாத்தையும் ஷார்ட்ல எஸ்பளைன் பண்ணுவோம்